ஸோ ஹாய் கேஸ் நான் உங்கள் இடத்துலருந்து அண்டபானி சார் இன்றைக்கி யோகாவா சிஸ்டம்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த விபசித்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய கதை எப்படியே பார்த்துகிட்டே வந்துட்டுருக்கோம் கூடவே என்ன சொல்லி முடிச்சுருந்தேன் போன வீடியோவில் அப்படின்னா ஞானியர்களினுடைய சராசரியான ஒரு அணுகுமுறை அவர்களுடைய வாழ்க்கை சராசரி மனிதர்களை காட்டிலும் ஒரே ஒரு வகையில் தான் வித்தியாசப்படும் அப்படி என்ன அவங்க வித்தியாசமாக நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி கேட்டு அதோட போன வீடியோவோட முடிச்சிருந்தேன் சரி இன்னைக்கு அதை பார்க்கலாம் கூடவே சராசரியாக இந்த உலக வாழ்வில் இருந்தாலும் கூட நாம் ஜீவன் முக்தர்களாக இருந்து நிலை அப்படிங்கிறது பெற முடியும் அப்படிங்கிறதுக்கும் இன்றைக்கு உண்டான பதிவு அப்படிங்கிறது ஒரு ஊர்ஜிதமான ஒரு பதிவாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து ஞானம் பெற வேண்டும் பிறவாநிலை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கீங்க பார்த்தீங்களா ஸோ இன்னைக்கு உண்டான பதிவு உங்களுக்கு அதுக்கு ரொம்ப உதவிகரமான ஒரு பதிவாக இருக்கும் சரி அப்போது ஒரு ஆத்ம ஞானி அந்த ஆத்ம ஞானியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அவர்கள் சராசரியாக இந்த உலக பந்தங்களோட பந்தங்கள்னால் எங்க என்ன எதர்ச்சியாக இருக்கோ அவங்க குடும்பம் குழந்தை குட்டி இருக்கா இருக்குது இல்லை அப்படியே தான் இல்லைப்பா பேச்சுலராக தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்க ஊருக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கா சரி அது ஒரு கேட்டகிரி இல்லைப்பா ஊருக்கு போகிறமா வந்து இருக்காங்க ஒரு குடியில் போட்டு அந்த இடத்துல இருக்காங்க மாணவர்கள் இருக்காங்க மக்கள் அவங்கள வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அவரும் நிறைய பேர்த்த பார்க்க வேண்டியிருக்கும் அது ஒரு கேட்டகரி இல்லை என்ன நேரமும் தவத்திலே இருக்காரு கண்ணை மூழிச்ச நேரத்தில் அப்படி இப்படியும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த உலக விஷயங்கள் அப்படி கண்ணில் பார்க்குறாரு ஒரு சில நேரங்களில் அதில் ஈடுபட வேண்டிய சூழல் இருக்குது இப்படி ஒரு கேட்டகிரி இருக்குது இந்த மாதிரி எந்த கேட்டகிரி இருந்தாலுமே ஆத்ம ஞானம் அடைந்தவர் அவர் உண்மை நிலை என்ன பூரணத்துவம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதை உணர்ந்தவர் அவர் அந்த ஒரு காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் எந்த செயல் செய்தாலும் சரி அவர்கள் குடும்பத்தோடு இருந்தாலும் சரி இந்த உலக விஷயங்கள் கூட அவங்க ஏதாவது ஒரு ஈடுபட்டு இருந்தாலும் சரி தவமே செய்ய வேண்டாம்ப்பா சராசரியாக நம்மளை போலவே இருக்கட்டும் அவங்க தினமும் காலையில் வேலைக்கு போய்ட்டு வராங்க வீட்டுக்கு வர்றாங்க பொண்டாட்டி பிள்ளையை பார்க்குறாங்க நல்லா இருக்காங்க அவங்க சராசரியான அவங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அவர்களுடைய மனதில் எந்த விதமான விகாரமும் ஏற்படுவதில்லை அதுதான் முக்கியம் ஏன்னா இந்த பந்தம் மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் எதை பொறுத்தது உடலை பொறுத்ததா உடலில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பொறுத்ததா இல்லை உடலுங்கிறது ஜடப்பொருள் அப்போ இந்த உடலை இயக்கக்கூடியது என்ன நம்மளுக்கு இந்த பந்தம் மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நோக்கி செலுத்தக்கூடியது என்னன்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனமானது தான் அப்போ இந்த மனம் சாந்தி அடைந்த நிலையில் அவர்களுக்கு எப்போவுமே இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால அவர்கள் என்ன செயல் செய்தாலுமே அதனுடைய கர்மானுஷ்டங்கள் இவர்களை வந்து அண்டுவதில்லை ஏன்னா இவர்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான செயல்கள் மேலேயும் பிடிப்பு அப்படிங்கிறது இல்லை நான் இதை செய்கிறேங்கிற அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்காது இதனால் எனக்கு இது கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்காது சுகம் துக்கம் பிறப்பு இறப்பு வேறு என்ன நல்லா இருக்குது இந்த மாதிரி டபுள் கேட்டகரிக்கு பாவம் புண்ணியம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து அவர்களை ஒரு காலத்திலும் பாதிப்பதே இல்லை ஏன்னா இந்த இரட்டை தன்மைங்கிறதே அவர்கள் மனதிலிருந்து முழுக்க முழுக்க போயிடும் மனப்பக்குவம் அடைந்தவர்களே உண்மையான ஆத்ம ஞானிகள் சரிங்களா அப்போ சராசரி மனிதன் என்றைக்குமே இந்த மாதிரி பந்த மோட்சங்களோட பிடிப்பு அப்படிங்கிறதோட இருப்பான் அவனுடைய செயல்களால் தனக்கு என்ன அந்த தான்கிறதும் தனக்கு அப்படிங்கிறதும் தன்னை சுற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இதனால தான் அவர்கள் வந்து தொடர்ந்து பிறப்பிறப்பான சுழற்சியில் அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆத்ம ஞானிக்கு இந்த மாதிரி சராசரியான இந்த உலக விஷயங்களோட அவர்கள் இருந்தாலும் இந்த பந்த மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிடிப்புகள் அவர்களுக்கு இல்லாத ஒரு காரணத்தினால மனதளவில் எந்த விதமான ஒரு விஹாரமும் இல்லாத ஒரு காரணத்தினால எந்த கர்மமும் அவர்களை அண்டுவதில்லை இந்த உடலை விட்டு அவர்கள் நீங்கும் பொழுது முழுமையான ஆத்மஞானியாகவே அவர்கள் போகிறார்கள் அவர்கள் மீண்டும் இந்த பூலோகத்திற்கு வருவதில்லை பிறவா நிலை அப்படிங்கிறத அவர்கள் அடைந்து விடுகிறார்கள் ஸோ எதாச்சியே இன்னொரு கர்மம் தன்னுடைய கர்மம்னா என்ன செயல் தன்னுடைய வாழ்வில் எதாச்சும் இன்னொரு காரியம் வருதோ அது பாட்டுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க குழப்பாத்துட்டு இருப்பாங்க அவ்வளோதான் பெருசாக எந்த விதமான ஒரு ஈடுபாடோ ஒரு இதோ வந்து அவர்களுக்கு இருக்காது இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு பாருங்க வசிஷ்டர் சூரியன் இருக்காங்க சந்திரன் இருக்காங்க அதுக்கப்புறம் அசுர குரு தேவகுருன்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதி சுக்ரன் இவங்கள்லாம் இருக்காங்க இவர்கள் வந்து தினசரி இந்த பூமிக்கு வந்து உண்டான எல்லா விதமான நன்மைகளும் அவர்கள் தந்துக்கிட்டே தான் இருக்காங்க அவர்கள் கதிர்கள் மூலமாக இவர்கள் வந்து இவங்க நல்லவங்க கெட்டவங்க இவங்க வந்து மனுஷங்க இவர்கள் தேவர்கள் அசுரர்கள் இல்லை தாவர வகை இல்லை மிருக வகை அப்படின்னு சொல்லி ஏதாவது பாகுபாடு பார்த்துக்கிட்டா இருக்காங்க அவர்கள் என்ன கர்மம் செய்ய வேண்டுமோ அவர்களுடைய செயல் என்னமோ அது பாட்டுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ இவங்க வந்து எந்த விதமான பாகுபாடும் பார்க்கறது அப்படிங்கிறது கிடையாது ஸோ இவர்களும் முக்தர்களாகவே கருதக்கூடியவர்கள் ஒரு கிரகத்தை எப்படி நீங்கள் ஜீவன் முக்தராக கருதுவீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது இது ஒரு புரிதலுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னோம் அதை அதனுடைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது சூரியன் சொல்லுதான் இந்த ஊரில் வந்து கம்மியாக ரேஸ் கொடுத்துட்றான்ப்பா இவன் வந்து இவன் எனக்கு புரியலப்பா அப்படின்னு எதாவது சூரியன் சொல்லுதா இல்லை இவனுக்கு நல்லெய் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் அதிகமான பவர் கொடுப்போம்னு எதாவது சொல்லுதான் அது அது போல் பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதுபோல் ஜீவன் முக்தர்கள் வந்து அவரவர்கள் அவரவர்கள் கர்மையை செ கர்மத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நல்லவன் கேட்டவங்கிற அந்த ஒரு நோக்கமே அவர்கள் கண்ணில் இருக்கவே இருக்காது என்ன செய்யலோ அந்த செயலை செஞ்சுக்கிட்டு அவங்க கூட போயிட்டே இருப்பாங்க இருக்கிற வரைக்கும் இருக்கேன் அப்புறம் போகிறேன் அவ்வளோதான் அங்கே இருக்கிறேன் போகிறேங்கிற எண்ணம் கூட அவர்களுக்கு இருக்காது அது அது அப்படியே இருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா பிரம்மத்தினுடைய தன்மை என்ன அது அது அப்படியே இருக்குது அப்போ அந்த பிரம்மத்தினுடைய தன்மையாகவே அவர்கள் மாறி விடுகிறார்கள் அப்போது அவங்க அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையில் தான் இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருந்தவர்கள் ஜனக மகாராஜா ராஜ்யத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார் ஆனால் ஒரு ஜீவன் முக்தர் இவது மட்டும் இல்லாமல் நலன் மாந்தாதா சுக்ரன் திலீபன் நகுஷன் இவர்கள் எல்லாமே வந்து ஜீவன் முக்தர்களாக இருந்து தன்னுடைய ராஜ்ய பரிபாலனத்தை பார்த்துக்கிட்டே இருந்தவர்கள் தான் இவர்கள் போல பலி சக்கரவர்த்தி பிரகலாதன் நமுசி விருத்தாந்திரன் அதுக்கப்புறம் முரா இப்படி சொல்லக்கூடியவர்களும் வந்து ஜீவன் முக்தர்களாகவே வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் ஸோ இந்த ஆன்மத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சூன்யத்தன்மையானது இதை உணர்ந்துட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன் இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூமம் தான் ஆன்மாவும் பிரம்மத்தினுடைய ஸ்வரூமம் தான் இப்போ எல்லாமே சூன்யத்தன்மையானது தான் இப்போ எது மேலே எனக்கு பிடிப்பு பற்றுங்கிறது ஏற்படும் என்ன போல தான் நீயும் உயிர் உள்ளதோ அற்றதோ எல்லாமே பிரம்மத்திலேருந்து வந்தது அப்போ நானும் அதுவும் ஒன்று தான்ங்கும் பொழுது அது மேலே பிடிப்போம் எந்த விதமாக இன்னைக்கு இருக்குது ஐயோ நாளைக்கு அழிஞ்சு போயிடுமே அந்த அந்த எண்ணமே அவர்களுக்கு இருக்காது பிகாஸ் அது ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கிறது அது ஒன்று இன்னொன்று இது எல்லாமே என்னுடைய கற்பனையினால் ஏற்படக்கூடியதுங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஸோ அதனால் அந்த கற்பனைக்கு அவர்கள் இடமே கொடுக்க மாட்டாங்க என்னுடைய உலகம் நான் எப்படின்னு நினைக்கிறேனோ அது கூட தான் இருக்கும் இல்லையா அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போது காஷ்மீரில் ஒன்று நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க நாலு குண்டு வைக்கிறாங்க ஒரு இப்போ ஒரு ரெண்டு கிராமம் அழிஞ்சு போகுது இங்கே நீங்கள் இருக்கீங்க ஆடாடா அப்படின்ட்டு உங்கள் போல் பார்க்குறீங்க இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன உங்கள் குடும்பம் உங்களுக்குன்னு ஒரு ஒரு சின்ன உறவுகள் இருக்கும் ஒட்டுறவு இருக்கும் அது மட்டும்தான் உங்களுடைய உலகமாக இருக்கும் இதுக்கு ஏதாவது நடந்தால் தான் உங்களால் ஆற்றாத அப்படியே உங்களுடைய மனம் குமுறும் அப்படியே பிறருக்கு அந்த ஒரு எண்ணம் வராது அப்போ உங்களுடைய உலகம் உங்களை பொறுத்த மட்டும் தான் ஒருத்தனுக்கு பிடிக்குன்னு சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்கிறது இன்னொருத்தனுக்கு பிடிக்காது அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை பிடிக்கிது பிடிக்குதுங்கிறது அடுத்தவனை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பம்னே தான் சுற்றிட்டு இருப்பீங்க அப்போது ஒரு மனிதன் தன்னக்குன்னு எப்படி இந்த உலகத்தை பார்க்குறானோ அது போட்டு தான் இந்த உலகம் உலகம் எவ்வளோ பெருசாக வேணாலும் பறந்து புரிஞ்சிருக்கட்டும் அவனுக்குன்னு ஒரு உலகத்தை உண்டு பண்ணிக்கிறான் பார்த்திங்களா ஸோ இவ்வளோ தான் அந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானியர் எழுகுது நல்லாவே புரியும் ஸோ என்னை போல தான் இங்கே இருக்குது அப்படிங்கும் பொழுது இது எல்லாமே எங்கேருந்து வந்ததுன்னு அவங்க யோசிச்சுட்டாங்க எல்லாமே பிரம்மம் தான் அப்போ எல்லாமே ஒன்று தான் இதில் என்ன போய் தனித்தனியாக பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அதை உணர்வதற்காக தியானம் அப்படிங்கிறதையும் செய்தாங்க உணர்ந்துட்டாங்க அவர்களுக்கு வேற்றுமை அப்படிங்கிறது அழிஞ்சு போச்சு அவர்களுக்கு பார்க்குறதெல்லாம் பிரம்மமாகவே தெரியும் இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிறது உபதேசம் இந்த உபதேசத்தை உணரணும் அப்படின்னு சொன்னால் அந்த அந்தந்த ஒரு நிலைக்கு நம்ம போகணும் எந்த ஒரு நிலைக்கு போகணும் அந்த தியானம் இருந்து தவம் இருந்து அந்த ஒரு பிரம்மத்தை உணரக்கூடிய அந்த நிலைக்கு போகணும் பிகாஸ் இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு மாயத்தோற்றத்தினால் உண்டானது ஒரு கட்டு இந்த கட்டிலிருந்து கொஞ்சம் வெளியே வரும்பொழுது தான் நமக்கு அது உணரும் அதுக்கு இந்த தியானம் தவம் அப்படிங்கிறது நமக்கு ஏதுவான ஒரு காரியமாக இருக்கும் அதனால் இந்த உபதேசத்தை உள்ள வாங்கிட்டு மனதை வந்து ஒரு நிலைப்படுத்திக்கிட்டு இந்த தவம் அப்படிங்கிறது மேற்கொள்ளும் பொழுது உண்மை நிலையை உணர்வோம் அப்போது இவர்கள் சொல்லக்கூடியது உண்மையாகவே என்ன அப்படிங்கிறது நம்மளால் உணர்ந்து பார்க்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா வானவில் அப்படிங்கிறது வானதல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது சூன்யத்தன்மையாக சூட்சமாக அது வந்து இருந்துக்கிட்டே இருக்குது கண்ணுக்கு நமக்கு தெரியறதில்ல ஆனால் சூரியனுடைய அந்த ஒளியினுடைய தன்மையினால் நமக்கு வந்து அது வெளியே தெரிய ஆரம்பிக்குது அதே போல் தான் இந்த பிரம்மமானது சூன்யத்தன்மையாக இருக்குது நம்மளுடைய பார்வையினுடைய ஒரு மாறுபாடுனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஆனால் உண்மையாலுமே இது முழுக்க முழுக்க பிரம்மம் அப்படின்னு தான் சரிங்களா எத்தபடி வேறு எதுவுமே இல்லை நம்ம இது இப்படி தான் நினச்சிக்கிட்டோம் நம்பிக்கிட்டோம் அதனால் அதுபடி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பார்வையினுடைய கோணம் மாறும்பொழுது இதெல்லாமே மாறுபாடாக தெரியும் இப்போ இதை சொல்லி முடிக்கும்போது ராமர் ஒரு கேள்வி கேட்குறார் என்ன கேட்குறாருன்னா இப்போது இந்த பூமி அப்படின்னு இருக்குல்ல பூகோளம் இருக்குல்ல இது வந்து எப்படி நிலைத்து இது எப்படி நின்றுட்டு இந்த பூமி பற்றி எனக்கு கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்களேன் அப்புறம் இந்த லோகா லோக பருவதங்கள் அப்படின்லாம் சொல்கிறீங்களா அதெல்லாம் பற்றி எனக்கு கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்களேன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஒரு குழந்தை பந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு அந்த பந்தை நீங்கள் பிடிங்கிட்டீங்க சரிங்களா அந்த பந்தை பிடுங்கிட்டீங்க இப்போ அந்த குழந்தை கையில் பந்து இல்லை ஆனால் அந்த குழந்தை என்னோட மனசில் பந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது அந்த குழந்தை தன்கிட்ட இவ்வளோ நேரம் இருந்த அந்த பந்தை வந்து தன்னுடைய மனதில் கற்பனை செய்து கொண்டு இருக்குது அதுபோல் தான் இந்த சித்துன்னு சொல்லக்கூடிய சித்துன்னு என்ன அறிவு எல்லாம் தெரிந்த அறிவு அதுதான் சித்து சரிங்களா இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய அறிவு வந்து ஒரு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது எல்லாம் தெரிந்த அறிவுக்கு பேர் சித்து அதுதான் ஆன்மத்தன்மையும் அதுதான் பிரம்மத்தன்மையும் எல்லாம் தெரிந்த அந்த ஒரு நிலை எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை சித்துன்னு சொல்லக்கூடிய இந்த சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி அப்படிங்கிறது இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கற்பனையில் இருக்குது இந்த கற்பனை ஒரு பிருத்வி சம்மந்தமாக பிருத்திவின்னு இந்த நில தத்துவம் இந்த பிருத்திவி சம்மந்தமாக இந்த சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தையை அதை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது ஒரு கண்ணில் கோளாறு இருக்கவனுக்கு பார்த்தோம்னா அவன் பார்க்குறதெல்லாம் மோயமோ மோயமையான மேகமூட்டமாகவே தெரியும் அதுபோல் இந்த சித்தனுடைய ஒரு பார்வையினுடைய கோளாறுனால தான் இந்த பிருத்திவி சம்மந்தமான இந்த பூமி அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது கனவில் காணக்கூடிய ஒரு நகரம் இல்லை ஒரு பொருள் இதெல்லாம் கண் கண்வழிச்சதுக்கப்புறம் உண்மை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா இல்லை பிகாஸ் அதெல்லாமே கனவு அது கனவில் தான் உண்மை கண் கண்வழிச்சதுக்கப்புறம் அது இல்லை இது போலவே தான் நம்மளுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது மாறும்பொழுது இந்த பூமி அப்படிங்கிறதும் இந்த அண்ட சராசரம் அப்படிங்கிறதும் எல்லாமே ஒரு கற்பனை தான் அப்படிங்கிற நம்மளுடைய நிலை போய் இதை வந்து நம்ம டெஸ்னி ஆஃப் சோல்ஸ் பிறகு லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வல் இதில் எல்லாமே பார்த்துருக்கோம் இறக்கும் தருவாய் வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே நிஜம்னு நினைக்கும் பொழுது ஆன்ம ரூபம் அப்படிங்கிறது எடுக்கும்பொழுது எல்லாமே ஒரு கனவு போல தான் இருக்கும் அப்படிம்பாங்க அவங்க எல்லா ஆன்மாக்களுமே இன்வெரிப்பிலேயே இதை ஒரு சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு நான் ஏதோ தூங்கி முழிச்ச மாதிரி இருந்தது வாழ்வு அப்படிங்கிறது ஒரு கற்பனை போல் இருந்தது ஒரு கனவு போல் இருந்தது அப்படிம்பாங்க அதே தான் எங்களும் சொல்கிறாங்க நீ உண்மைன்னு இதை நினச்சிக்கிட்ட அதனால இது உண்மையாக உனக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது ஆதி இல்லை நீ உன்னோட முதல் பிறப்பு அப்படிங்கிறது எடுத்தது தெரியுமா அந்த முதல் பிறப்பு அப்படிங்கிறத எடுக்கும் பொழுது இதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலைக்கும் ஒரு என்ன அழுத்தத்திற்கும் நீ வந்து வந்துட்ட நெருப்புனா சூடும் நிலம்னால் வந்து கடினமாக இருக்கும் நீருனால் குளிர்மையாக இருக்கும் காற்றுனா வந்து அசைவு உள்ள தன்மையோடு இருக்கும் ஆகாயம் அப்படிங்கிறது எல்லாம் பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற நீ ஒரு புரிதலுக்கு நீ வந்துட்டேன் அந்த புரிதல் உனக்கு நிலையாக நின்று போச்சு வேறு மாதிரி நீ ஒரு கற்பனையில் போயிருந்த அப்படின்னு சொன்னப்போ நெருப்பு குளுருதுன்னு நீ நினச்சிருந்தேன்னு வச்சுக்குவேன் முதல் முதல் எடுத்து வந்த பிறப்பில் நெருப்பு குளிருதுன்னு நினச்சிருந்தேன்னு வச்சுக்குவேன் அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது உனக்கு நினைச்சு நின்று இருக்கும் அப்போது ஒரு ஒரு ஆன்மா இந்த சித்தானது வந்து பார்வையினுடைய கோளாறுனால் தான் என்ன நினைக்கிதோ அதுபோல் அதனுடைய வாழ்வாக அது வாழ்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அவ்வளோதான் அதில் வேறு மாதிரி நினச்சிருந்தோம்னா வேறு மாதிரி இருந்திருக்கும் ஸோ இது எல்லாமே எதை பொறுத்தது முழுக்க முழுக்க உன்னுடைய கற்பனை பொறுத்த தான் இந்த இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆகாச ஸ்வரூபம் உடையது ஆகாயம் அப்படிங்கிறதுக்கு எதாவது எல்லை இருக்குமா அதுக்குன்னு ஏதாவது தன்மை இருக்கா அதில் ஏதாவது ஒரு மாறுபாடு அப்படிங்கிறது ஒருமா எதுவுமே இல்லை அப்போ இந்த மாறுபாடுகளும் தன்மைகளும் எதனால் கற்பிக்கப்படுகிறது இந்த ஆன்மாவனுடைய இந்த சித்தனுடைய பார்வையினுடைய கோளாறுனால் அது இன்னும் உணரமாட்டேங்குது இந்த உணர்தலின் தன்மை இல்லாத ஒரு காரணத்தினால இதெல்லாம் உண்மையாலுமே இருக்குது அப்படிங்கிற ஒரு நினப்பில் அதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இப்போ வசிஷ்டர் என்ன சொல்கிறேன்னா நான் எனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டும் நான் சொல்லலை இந்த பூலோக சம்பந்தமாக நான் நாலு இடத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லலை முழுக்க முழுக்க ஆன்மரீதியாக நான் இருந்து உணர்ந்த விஷயங்களை தான் நான் உனக்கு இருக்கேன் இது வேறு ஒரு சில விருத்தாந்தங்கள் மூலமாகவும் சொல்லலாம் பட் அறிவிலிக்கு அதெல்லாம் தேவை இல்லை அவ்வளோ தூரம் போய் சுற்றிட்டு தேவையில்லாமல் சொல்லணும்னு நினைச்சேன் என்ன டேரக்டாக உனக்கு சொல்கிறேன் இது வரைக்கும் வேறு யாருக்கும் கொடுக்காத உபதேசத்தை நான் உனக்கு கொடுத்துட்ருக்கேன் கவனமாக கேளுங்கிறார் இப்படிப்பட்ட இந்த பூலோகத்தினுடைய அமைப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஜாகிரு ஜொலி தராங்க பாருங்கள் அஸ்ட்ராலமியெல்லாம் சொல்லித்தராங்க பாருங்க அந்த காலத்தில் யார் சொன்ன பரிய நம்ம இதில் சயின்ஸ் இல்லைன்னு சொல்லி இப்படி பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு இந்த பூலோகம் அப்படிங்கிறது ஒரு பந்து வடிவமாக பிருத்வி சம்மந்தமாக அதாவது நில சம்மந்தமாக இது வந்து இருக்குது பத்து திசைகளுக்கு மத்தியில் ஆகாசத்தில் இது வந்து அப்படியே மிதந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது வடக்கு திசையில் மேறு மேறுவோம் தெற்கு திசையில் வந்து லோகாலோக பருவதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து மக்கள் வந்து அப்படியே வழங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இந்த பூ இடம் அப்படிங்கிறது பூமி அப்படிங்கிறது இது ஒரு கல்ப விருட்சம் போல் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய சுகங்களையும் தேவைப்படக்கூடிய எல்லா வாழ்விற்குண்டான ஆதாரங்களையும் அளவற்று அது கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படியே மக்களும் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க இந்த பூமியை சுற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரதேசம் தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் பிரதேசம் அப்படிங்கிறது இருக்குது இதற்கு தாண்டணும் அப்படின்னு சொன்னால் ஒளி பிரதேசம் அப்படிங்கிறது இருக்குது நம்மளுடைய அட்மாஸ்பியர்க்கு லெவலில் சொல்கிறார் ஒளி பிரதேசம் அப்படிங்கிறது இருக்குது அதை தாண்டணும் அப்படின்னு சொன்னால் வாயு தன்மை அப்படிங்கிறது இருக்குது அந்த அப்பர் லேயர் அட்மாஸ்ஃபியர் இருக்குங்க அந்த அந்த வாயுத்தன்மையும் அப்படிங்கிறது இருக்குது அதையை தாண்டணும் அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க சாந்தமான நிர்மூலமாக இருக்கக்கூடிய நிர்மூலம்னு எதுவுமே இல்லாது இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரம்ம ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல இருக்குது இந்த பிரம்ம ஆகாச மண்டலத்தில் தேஜஸ் அதாவது ஒளியும் இல்லை தமஸ் ஒளி அற்ற ஒரு தன்மையும் இல்லை அது எதுவுமே இல்லை அது அப்படியே இருக்குது அதுதான் பிரம்ம அமைதியுள்ள ஒரு சர்வசாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாஹாசம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடமாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்டத்திற்கு மத்தியில் இந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடியது அமைக்கப்பட்டிருக்கு இந்த பூமிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுற்றி அதை சுற்றி எது போனாலுமே தன்கிட்ட இருக்க இழுக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது இருக்கு என்னது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் நியூட்டனாக கண்டுபிடிச்சார் எதவர் நம்மளால் சொல்லியிருக்காங்க அதுக்கு பேர் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்ன்னு இன்றைக்கி வந்து வெள்ளைக்காரங்க சொன்னால் நம்ம ஆட்கள் ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறாங்க ஆகர்ஷணம்னா என்ன சமஸ்கிருத சொல்லுது தன்னை நோக்கி இழுக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆகர்ஷணம் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல்லுக்கு தன்னை நோக்கி இழுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் தமிழில் சொன்னால் இழுக்கிறது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இந்த பூமிக்கு தன்கிட்ட எந்த ஒரு பொருளையும் இழுக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது இருக்குது இத்தனையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க இந்த நிலத்தத்துவத்தை சார்ந்தே இருக்கக்கூடியது இப்படி தான் இந்த பூமி அப்படிங்கிறது அமைப்பும் அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது இப்போ முன் சொன்ன அந்த விபசித்து அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய அந்த வாழ்க்கையை பற்றி யோசித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த விபசித்து நாலு பிறவுகளாக பிறப்புகளாக எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருணும் முன்னாடி ஒரு கதையில் பார்த்துருக்கோம் பார்க்கல அப்படின்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்க தெரியும் அந்த விபசித்துங்கிறது நாளாக பிரிஞ்சு ஒரு நிலைப்பாடு அங்கே வந்திருக்கும் இதில் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க தன்னுடைய நிறைய பிறப்புகள் எடுத்து ஒரு கட்டத்தில் இந்த மனம் வந்து ஒரு நிலைப்பாடு பெற அது என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி ஒரு சில பிறப்புகளில் அவர் வந்து இந்த ஞானத்தை அடைந்து நிலை அப்படிங்கிறது அடஞ்சு அடைஞ்சிட்டார் இன்னொருத்தர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பிறப்புகள் அப்படியே எடுத்து 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 இப்போ வந்து ஒரு மான் ரூபத்தில் வந்து ஒரு அவர் இருக்கார் அடுத்த இரண்டு விவசாயத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது வரல அந்யானத்தினுடைய எல்லையை தாண்டி பார்க்குறோம் அதனுடைய எல்லையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தொடர்ந்து பல பிறப்புகள் அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போது ஒரு 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 சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை நால்வராக பிரிந்து அஞ்ஞானத்தினுடைய எல்லை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வருகை சுற்றிட்டு இருக்கு பார்த்திங்களா இதுக்கு பேர் சம்சார பந்தம் சம்சார என்ன இந்த உலக விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சம்சார பந்தம் எதை பொறுத்து நடக்கிறது ஏன் உங்களுக்கு இந்த பிடிப்பு அப்படிங்கிறது ஏன் அந்த விபசித்துகள் தொடர்ந்து அப்படி பிறப்படுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சம்சார பந்தத்தினுடைய ஒரு தான் சரி இந்த சம்சார பந்தம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வாசனைகள் வாசனைகள்னால் என்ன பிடிப்புகள் அப்படின்னு அர்த்தம் ஒன்று மேலே இருக்கக்கூடிய விருப்பு அப்படிங்கிறது அப்போது வாசனைகள் மூலமாகவும் தேசம் காலம் தேசம்னு இருக்கக்கூடிய இடம் காலம்னால் நம்ம வாழக்கூடிய அந்த ஒரு நேரம் சரிங்களா ஸோ இந்த வாசனைகள் பிடிப்பும் வாழக்கூடிய இடமும் வாழக்கூடிய காலம்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றை பொறுத்து தான் இருக்கும் நீங்கள் வாசனைகள் நோக்கி ஓடினீங்க அப்படின்னு சொன்னால் தேசம் காலத்தை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இருக்கக்கூடிய இடத்துல ஜாலியாக நீங்கள் இருக்க மாதிரி இருந்துக்கிட்டே இருப்பீங்க அப்போ இந்த வாசனைகளில் பிறந்தள்ளி தேசம் காலம் நான் எங்கே இருக்கேன் எந்த நேரத்தில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த காலம் எனக்கு பிடிச்சிருக்கு இது பிடிக்கல இந்த மாதிரி ஒரு வித்தியாசமானது இருக்கும் எது மேலே உங்களுக்கு ஃபோக்கஸ் வருதோ அதை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது பரவி போய்கிட்டே இருக்கும் இவ்வளோ தான் இதுதான் உண்டான ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படி தான் தொடர்ந்து நம்ம பிறந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சொல்கிறோம்ல தமிழகத்தில் பிறக்கிறதுக்கும் இந்தியாவில் பிறக்கிறதுக்கும் எனக்கு கோடி குடிப்பினும் வேணும் அப்படின்னு சொல்லி இதை பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு நான் ஏன் இந்த காலகட்டத்தில் பிறந்தனோ எனக்கு தெரியல இந்த காலகட்டம் சூப்பரான ஒரு காலகட்டம் இதெல்லாம் உண்டு இல்லையா அப்போ எதற்கு எது மேலே அவர்களுக்கு நோக்கம் இருக்கும் அதை நோக்கி அவர்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும் அதை பொறுத்து அவர்களுடைய பிறப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அஞ்ஞானத்தை வந்து நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பீங்க சுகம் அப்படிங்கிறது வந்து அனுபவித்து தீர்த்து விட்டால் நம்ம அதுக்கு அது மேலே வெறுப்பு அப்படிங்கிறது வந்துடும்ல ஈஸியாக ஞானம் அடைஞ்சிடலாம்ல அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் நிறைய இந்த கியூண்டையில் கேட்கறது உண்டு இப்போ வசிஷ்டர் என்ன சொல்கிறார் அப்படிங்க இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறதுக்கு இல்லை காரணம் என்ன எல்லாமே பிரம்மந்தான் அப்படின்னு பார்க்கும் அஞ்ஞானமும் பிரம்மம் தானே பிரம்மத்திற்கு ஏதாவது எல்லை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை பிரம்மம் எல்லா இடத்திலும் பறந்து விரும்பி இருக்கக்கூடியது அப்போ அஞ்ஞானமும் அப்படித்தானே உங்களுக்கு ஒரு காலத்திலும் இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது ஓய்வடவே அடையாது நீங்கள் வாட்டுக்கு இது விட்டா அது விட்டா இது ஐஃபோன் டுவெல் ஐஃபோன் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அது போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கும் அடுத்தடுத்து வரும்போது அது மேலே விருப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அஞ்ஞானத்துக்கு ஒரு காலத்திலும் ஓய்வே கிடையாது இல்லைங்க எனக்கு போதுங்கிற மனசு ஐஃபோன் போதுங்க வேற ஒன்றில் போவீங்க அடுத்தது ஆ கூகுள் பிக்சல் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு அது மேலே ஒரு விருப்பம் இருக்கிறது நான் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அப்போ நன்னியானத்துக்கு ஒரு எல்லையே இல்லை எனக்கு ஒரு மொபைல் இருந்தாலே போதும் அதே தான் இருக்குது ஆனால் நமக்கு அடுத்தது என்ன அடுத்து என்ன அடுத்து என்னென்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதை எப்படி நீக்குவது அப்படின்னு சொன்னால் இது நிலையற்றது அப்படின்னு சொல்லி உனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலையை நீ உண்டு பண்ணி நீ எப்போ அமைதியை உட்கார்றையோ அன்னைக்கே இது அத்தனைக்கும் ஓய்வு அப்படிங்கிறது உண்டு நிறைய பேர் பிறவாநிலை எப்படின்னு கேட்டிங்களா அதை பாருங்க பதில் என்றைக்கு வந்து இது எல்லாமே நிலையற்றது இது இதனால் ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறது உணர்ந்து உங்களுடைய என்ன அலைகளுக்கும் என்ன ஓட்டங்களுக்கும் ஓய்வு கொடுத்து பேசாமல் அமைதியே உட்காடுறீங்களோ அன்னைக்கே உங்களுடைய பிறவாநிலை அப்படிங்கிறதுக்கு உண்டான தொடக்கம் அந்த இடத்துல தான் நடக்குது இப்படி தான் ஞானம் பிறக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இப்படி தான் நம்ம இந்த பிறவாநிலை அப்படிங்கிறத அடைகிறோம் அப்படின்னு ராமர் ஒரு கேள்வி கேட்குறாரு ஒரு விவசாயத்து ஞானம் அடைஞ்சிட்டார் சரி ஓகே இன்னும் ரெண்டு பேரும் இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க சரி அவங்க ஓகே இந்த மான் ரூபமாக இருக்காருன்னு ஒரு விவசாயத்தை சொன்னிங்களே அந்த மான் ரூபமாக இருக்கக்கூடிய விவசாயத்துங்க அந்த மான் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு வசிஷ்டரோ ஒரு ஆச்சரியமான ஒரு பதிலும் சொல்கிறார் அந்த மான் என்ன ஆச்சு அது எங்கே இருக்குது அது என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான பதிலை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸோ அதில் ஒரு சுவாரஸ்யமான தகவலும் உண்டு யா ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நான் உங்க பண்ணி நன்றி கட்சி வேல் கட்சி வேர் கட்சி வே